4 இடங்களை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி 111 இடங்கள் தேவைப்படும் பொழுது தங்களுடைய பணபலத்தையும் அதிகார பலத்தையும் பயன்படுத்தி காங்கிரஸ் மதச்சார்பற்ற சட்டமன்ற உறுப்பினரை விலக்கி வாங்கி ஆட்சி அமைக்கலாம் என்று நினைத்த அவருடைய கனவு பொடிப்பொடி ஆகிவிட்டது. தொடர்ந்து திரு எடியூரப்பா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்களும் எங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது என்று கூறி வந்தார்கள். ஆனால் அந்த பெரும்பான்மை எங்கிருந்து வருகிறது என்பது மட்டும் அவர்கள் சொல்லவில்லை. ஏற்கனவே ஆபரேஷன் லோட்டஸ் என்ற போர்வையில் கோவா மாநிலத்திலேயும் மணிப்பூரிலேயும் மற்றும் மேகாலய மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி முதன்மையான கட்சியாக சட்டமன்ற உறுப்புகளை பெற்றிருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்புகளை விலக்கி வாங்கி அவர்களை கடத்தி சென்று தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார்கள். அதே நிலையை கர்நாடக மாநிலத்திலும் கடைபிடித்தார்கள். ஆனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாவுடைய நிலக்கரி சுரங்க ஊழலில் மற்றும் இரும்பு தாது சுரங்க ஊழலில் சம்பந்தப்பட்டு 3 காலம் சிறையில் இருந்த ஜனார்தன் ரெட்டி அவர்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் தொலைபேசியில் பேசிய ஒலிநாடாவை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டு அவர் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினரை இழுப்பதற்கு பேரம் பேசியது பகிரங்கமாக வெளியிலே வந்துள்ளது. அதே போல 2 முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா அவர்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை இழுப்பதற்கு அவரிடம் பேரம் பேசியதும் ஒளிநாடாவில் காங்கிரஸ் கட்சி ஒளிபரப்பியது. அதே போல அவருடைய மகனும் இது போன்ற குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இப்படி தங்களுடைய பணபலத்தையும் அதிகார பலத்தையும் வைத்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரலாம் என்று கர்நாடக மாநிலத்தில் பகல் கனவு கண்டிருந்தது. அது அவருடைய கனவு பலிக்காமல் போனது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பாடத்தை கர்நாடக மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் கர்நாடக மாநில மக்களும் கொடுத்திருக்கிறார்கள். எந்தெந்த மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி மற்றும் மாநில கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டி பணிய வைத்து ஆட்சி மாற்றம் செய்து பாரதிய ஜனதாவாக ஆக்குகின்ற அவருடைய பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாட்டிற்கு சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் ஜனநாயகத்தையும் இந்திய அரசியலமைப்பையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் மதிக்கிறேன் என்று சொல்லுகின்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாய் பேசாமல் மௌனமாக இருந்து பாரதிய ஜனதாவினுடைய இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கும் மற்றும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பதற்கும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டது பிரதமர் சொல்வதற்கும் செய்வதற்கும் சம்பந்தமில்லை என்பதை காட்டுகிறது. இனி வரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சியை தொல்லை கொடுப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆளுநர்களை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியையும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தையும் சேர்ந்தவர்கள் ஆளுநராக நியமித்து துணைநிலை ஆளுநராக நியமித்து
தினமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தொல்லை கொடுக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுகள், இதற்கு கர்நாடக மாநிலம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இனிமேலாவது பாரதிய ஜனதா கட்சி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜனநாயக நாட்டில் இந்த நாட்டு மக்கள் ஜனநாயக படுகொலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிகாரம் இல்லாத ஆளுநரை ஆட்டி படைத்து அவர் மூலமாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி எடுத்த முயற்சி, அதற்கு இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடக மாநில ஆளுநர் அவர்கள், அவர் தன்னுடைய விதிமுறை மீறிய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். பகிரங்கமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை கர்நாடக மாநில மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். Thank you.